சக்சஸ்ஃபுல் சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. பிரமாத படுத்துட்டேன். அந்த ஆளுக்கு மெமரி கம்மி ஆயிட்டே போகுதுன்னு சொன்னான். ஒரு 2000 GB அந்த மண்டைக்குள்ள வச்சு தச்சுட்டோம்ல. இப்ப சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யாரு. புதுப்பாட்டு பழைய பாட்டு கெமிஸ்ட்ரி ஹிஸ்டரி பிசிக்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஷேரா என் பேரு. டிட்டுவோட நிலைமை என்னாச்சுன்னு கொஞ்சம் பாரு. நாங்க ஜெயிச்சிட்டோம். ஆமா ஜெயிச்சது நாம. அவன் எதுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான்? ஏ ஷேரா, இவ்ளோ நாள் கழிச்சு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, அதுக்கு நாங்க டான்ஸ் கூட ஆடக்கூடாதா? அதான் ஆடல. ஒரு பால்ல 6 ரன்ஸ் அடிக்கணுமா? அப்படின்னா நம்ம மேட்ச் தோத்துட்டோம்னு அர்த்தம். வாங்க கார்ட்டூன் பாக்கலாம். அப்படி எல்லாம் இல்ல டிட்டு, பி பாசிட்டிவ். நாம கண்டிப்பா ஜெயிப்போம். நாம தான் நம்பிக்கையோட இருக்கணும். நம்ம டீம் தோத்துருவாங்கன்னு முன்னாடியே தெரியும். அதே மாதிரி நான் ஸ்கூல்லயும் ஃபெயில் ஆயிடுவேன் எனக்கு தெரியும். அதனால நான் நாளையில இருந்து ஸ்கூல் போக போறது இல்ல. என்னோட அன்பான ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸையும் நான் ஏன் இங்க கூப்பிட்டிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நீங்க சொல்லாம நாங்க கண்டுபிடிக்கிறது நாங்க என்ன மந்திரவாதியா? இந்த தடவை ஆனுவல் டேக்கு நம்மளோட ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் வராரு. வரப்போறவங்களுக்கு நம்ம ஸ்கூல் பசங்க படிப்புல மட்டும் கெட்டிக்காரங்க இல்லன்னு காட்டணும். நாங்க படிக்காம மிச்சம் எல்லாத்துலயும் நாங்க தரமா காட்டுவோம். டிட்டு, இப்ப நான் பேசட்டுமா இல்ல நீ வந்து இங்க பேசுறியா? நானே வந்து பேசுறேன் சார். சார் பாத்து கோவத்துல உங்க கண்ணு வெளியில வந்து விழுந்துட போகுது.